எப்படி காட்டாற்று வெள்ளத்தில் ஓடுகின்றனவோ உறவு என்பது அப்படித்தான் இந்த பிறவியில் இவள் மனைவி இவன் கணவன் இவள் பிள்ளை இவன் பெண் அடுத்த பிறவியில் இந்த குடும்பத்திலிருந்து எந்த ரெண்டு பேர் இன்னொரு குடும்பத்துக்கு போகிறாளோ அடுத்த குடும்பத்துக்கு எந்த ரெண்டு பேர் இந்த குடும்பத்துக்கு வரப்போறாளோ எந்தெந்த குடும்பத்தில் இருக்கிறவா சேர்ந்து புது குடும்பமே உருவாக போகிறதோ இது இத்தனையும் நாம் அறியோம் அப்ப கட்டகளோடு கட்டகள் சேர்ந்தா போலேதான் வாழ்ந்து வருகிறோம் வயஞ்ச துவஞ்ச ஏச்சேமே துல்லிய காலாச்சராச்சராக ஜென்ம யதா பஷாத்து பிராங்மைவ மதுனாபி போகோ அனைத்தும் காலத்தின் கட்டாயம் நீயோ இவளோ மரித்த பிள்ளையோ யார் நித்தியமென்னு நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அனைவரும் ஓர் நாள் இல்லாவிடில் ஓர் நாள் இறக்கப் போவர்கள் பீஜாதேவ யதா பீஜம் தேஷ்யர்த்த இவ சாஸ்வதாக ஒரு விதையிலிருந்து மரம் செடிகொடியும் இழைக்கிறது அந்த மரத்திலிருந்து மறுபடியும் ஒரு காய் ஒரு விதை கிடைக்கிறது அப்ப விதை மற்றொரு மரத்தையும் தோற்றுவிக்கிறது விதை மற்றொரு விதையையும் தோற்றுவிக்கிறது அதப்போல் நீயோ ஒரு தந்தை இவளொரு தாய் அவளுக்கு ஒரு பிள்ளை அந்த பிள்ளை இருந்திருந்தால் அவனொரு விதையாக இருந்து மற்றொரு பிள்ளையை உற்பத்தி செய்திருப்பான் அவன் இல்லை பட்டுப்போன விதையைப் போல கீழே விழுந்து போனான் அதற்காக மரங்கள் அத்தனையும் வளருவது நின்று போய்விடுமா பழங்கள் அத்தனை இல்லாமல் போகுமா காயற்று போகுமா உலகத்தின் கதி நின்று போகுமா அல்லது அரசனை நீதான் அடுத்த பிறவி எடுக்காமல் போக போகிறாயா உடலை பார்க்காதே ஆத்மாவை பார்ப்பதற்கு கற்றுக்கொள் பிள்ளை சோகம் இருக்கும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் அது உன் அரச வாழ்வை பாதித்து விட ஆத்ம ஞானத்தை பெறுவாய் என்று நாரதரும் அங்கிரசும் உபதேசம் பண்ணார்கள் அப்போதுதான் ராஜா சமாதானம் அடைந்தான் நாமும் ஒருத்தர் நமக்கு வேண்டியவா மறுச்சூட்டா அல்லது அகால மரணம் நகழ்ந்ததுன்னு வச்சுங்கோ அந்த சமயத்துக்கு நாம சமாதானம் சொல்லணும் என்னன்னு சொல்லலாம் சோக்கத்திலிருந்து அப்படியே வாழை வெளியேற்றிட முடியாது ஆனால் உலகத்தில் இது இயற்கை தானே நடக்கிறதே நம் ஒத்தருக்கு மட்டும் இந்த சோகம் இல்லையே கொஞ்ச நாள் போனால் இந்த சோகம் தீர்ந்து போடுமே இதை காட்டில் அந்த ஆத்மா ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கான் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொண்டு சமாதானப்படுத்தி கொள்ளலாமே இதை போன்ற பேச்சுக்கள் தான் சற்று சமாதானம் கொடுக்கும் ஆனால் அதற்கு மேலே பெரிய சமாதானம் ஒரு நிமிஷத்தில் வந்துட ஆனா ஆனால் மெதுவே யோசித்து தான் முடிவுக்கு வரணும் ராஜா கேட்கிறான்

ரிஷிர் வேதசிராபோத்யோ முனுகி பஞ்சசிரா ததா இந்தந்த முனிவர்களுக்குள்ள நீரார் என்னிடத்தில் இவ்வளவு பிரியத்தோடே உயர்ந்த அர்த்தத்தை கூறினீர்களே என்னுடைய சோகத்தை போக்கினீர்களே நீரார் சப்த ரிஷிகளா நிற்கும் கட்டிகாச்சலம்னு ரொம்ப அற்புதமான திவதேசம் சமீபத்தில் தான் கட்டிகாச்சலத்து யோக நரசிம்ம சுவாமிக்கு உயர்ந்த ஸ்வரணத்தில் ஸ்வரணத்திலேயே விமானம் செய்யப்பட்டு திருப்பணி பார்க்கப்பட்டு கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப ஆச்சரியமான சம்பரோக்ஷனம் நடைபெற்றது அங்க மேல யோக நரசிம்ம நரசிம்மசுவாமி எழுந்துள்ளிருக்கார் அக்காரக்கனி எம் பெருமான் அமிர்த ஆச்சியார் ஆட்சியார் மலை ஏறி பெரிய மலை ஏறி நரசிம்ம சுவாமியை சேவிச்சுட்டு சின்ன மலை ஏறி ஹனுமான் ஆஞ்சனேயனை சேவிக்கிறதுங்கிறது அவரவர்களுக்கு ஒரு ஆசை இப்ப கார்த்திக மாசம் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்துடுத்து கூட்டம் தாங்காது இது ரிஷிகள் சேர்ந்து பெருமானை குறித்து தியானம் பண்ணிய இடம் பெருமானை குறித்து தபஸ் பண்ணின இடம் மலை ஏறின்றுக்கற்சே பாதி தூரத்தில் சப்த ரிஷிகளும் நமக்கு காட்சி கொடுக்கிறார்கள் அந்த ரிஷிகளுக்குள்ளே நீ யார் என்று அரசன் கேட்க அப்பதான் நான் தான் அங்கிரசு இவர் தான் நாரதர் எங்க அடையாளம் உனக்கு தெரியலையா இந்த பிள்ளையை பெறணும்னு நீ ஆசைப்பட்டு இருக்கிறச்சே இந்த பிள்ளைவரம் கொடுத்ததே நான் தான் அப்போதே சென்றேன் இவன் இன்பத்தையும் கொடுப்பான் துன்பத்தையும் கொடுப்பான் என்று இன்பம் பெற்றாய் பிள்ளைய பெற்றபடியால் துன்பம் பெற்றாய் அவன் மரணமடைந்தபடியால் இன்பமும் துன்பமும் சமம் என்பதை அரசனே நீ புரிந்து கொள்வாய் பிரம்மண்யோ பக்தா நாவசீதித்து அருகதி பிரம்மண்யன் பிரம்மத்தை உரைந்த உணர்ந்தவன் பெருமானுக்கு பக்தனாக இருக்கக்கூடியவன் ஒரு நாளும் சோக்கப்படக்கூடாது பயப்படுவதும் கூடாது ஞானத்தை வளர்த்துக்கொள் நம்மிடத்தில் இருக்கும் உறவுக்காரர்களோ பொருட்களோ நிலை நிற்காது இவைகள் மாறுதலுக்குட்பட்டு கொண்டே இருக்கும் என்பது நீ தெரிந்துகொள் கவலை வேண்டாம் நீ இவன் அவன் என்கிற வேறுபாடு அத்தனையும் துறந்து அனைத்தும் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவை அனைவருக்கும் ஒரு பிரம்மன்தான் அந்தராத்மான்னு கொள் இப்போது உனக்கு நான் ஒரு மந்திரத்தை உபதேசிக்கிறேன் சங்கர்ஷண மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறேன் அதை கேள் இதை சொல்லி சொல்லி பரமசிவனார் முதலாக சனத்குமாரர் முதலான அனைவருமே உயர்ந்த கதியையே அடைந்திருக்கிறார்கள் சங்கர்ஷண மந்திரத்தை உபதேசிக்கிறேன் பெற்றுக்கொள் அதன் மூலம் நீ பெருமானையே அடையலாம்னு அங்கிரசு பேச ஆரம்பிக்கிறார் அந்த மந்திரம் என்ன எப்படி உபதேசம் பண்ணிருக்கார் அதை நாம என்ன கருத்தை மேலும் பார்ப்போம் முக்கிய அறிவிப்புகள் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை தமிழக அரசு நடத்தும் ஆழ்வார்கள் விழா ஸ்ரீரங்கத்தில் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் ஆயிரக்கால் மண்டபத்தில் காலை எட்டரை மணி முதலே நடைபெறுகிறது அமைச்சர் பெருமக்களும் இந்து சமய அறநிலையத் துறையாளர்களும் முன்னின்று ஏற்று நடத்துகிறார்கள் அதில் அடியனுடைய உபன்யாசம் ஆழ்வார்களுடைய தமிழை பற்றி மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை நடைபெறுவதாக உள்ளது ஆயிரக்கால் மண்டபம் எத்தனை பேர் வந்தாலும் கொள்ளும் ஆகையால் திரண்டு வந்து நடத்தி கொடுக்க வேணுமாய் வேண்டுகிறேன் மற்றும் அறிவிப்பு ஆழ்வார்களிலே மூன்றாவதாக அவதரித்த பேயாழ்வார் அவதார உற்சவம் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை மயிலாப்பூரில் உள்ள கேசவ பெருமாள் சன்னதியில் மாலை நான்கு மணிக்கு பரமபக்தி என்னும் தலைப்பில் அடியனுடைய உபன்யாசம் அவசியம் அனைவரும் வந்து பேயாழ்வாருடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள் நாமத்தை உச்சரி